வணக்கங்க என் பேர் முல்லை செல்வன் எனக்கு வயசு அறுபத்தாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு இயற்கையாக வந்து வாழ்றது அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன் ஆன்மீகத்தில் போனேன் அப்போ ஒரு குழப்பம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு இன்ஃபிலாடிக் ஆம்புலஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சரி இன்ஃபிலாடி ஆம்புல சார் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனதுன்னு போனேன் மனோ என்ன பண்ணா பரவாயில்லங்க நீங்கள் பிஇ படிச்சிட்டீங்க வேலையும் பார்த்துட்டீங்க இது மாதிரி மாத்திரை சாப்பிடுவாங்கன்னு சொன்னார் அப்புறம் கல்யாணம் ஆச்சு எல்லாம் ஆச்சு ஆனால் அந்த மாத்திரை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா அதை வந்து முப்பத்தெட்டு வருஷமாக நான் தொடர்ந்து சாப்பிட்டேன் அதனுடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஓர் ஆயிரம் கிலோ ஆயிரம் கிலோ மருந்தை சாப்பிட்டு தான் நான் தூங்கி தூங்கி எழுந்திரிச்சிருக்கேன் இது உண்மை இது அது தூக்கம் மாத்திரையும் பிபி மாத்திரை சுகர் மாத்திரை எல்லாம் கலந்துருச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதுக்கு முன்னாடி தூக்க மாத்திரை தான் மெயினாக இருக்கும் தூக்க மாத்திரை இல்லாமல் என்ன தூங்க முடியாதுன்ற ஒரு சேஜ் இருந்துச்சு அது அதனுடைய வழிகளை எனக்கு இப்போ அப்போ கட்டணம் பண்ணதை நான் சொல்கிறேன் அன்றைக்கி வந்து ஒரு ரூம் அளவுக்கு வந்து நான் தூக்கம் மாத்திரை ஸ்டாக் வாங்கி வைக்கணும் அந்த கண்டிஷனில் நான் இருந்தேன் ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் வாழைப்படமோ அத்தனை வருஷத்துக்கு இத்தனை பாக்ஸ் தூக்க மாத்திரை வேணும் அப்போ ஒரு ரூமில் வந்து பத்துக்கு பத்து சைஸ்னா அதில் வந்து என்ன செய் எவ்வளோ அடிக்கடிக்கணும் இப்படியெல்லாம் கணக்கு போட்டு வாங்க ஆனால் இப்போ வந்து இயற்கையான உணவு அதெல்லாம் உடம்ப வந்து சரியாக வச்சுக்குது உடம்பு தன்னைத்தானே சரிபடுத்தோம் உடம்பு என்ன கேட்குதோ அதை செய்யணும் நம்ம மனசில் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க இங்கிலீஷ் வைத்தியம் அந்த வைத்தியம் சித்த வைத்தியம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடம்பு தன்னைத்தானே சரிபடுத்துக்கின்றத அக்கு பிரசர் ட்ரீட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து டாக்டர் இளமுருகு மூலமாக அந்த பசுல்லான்ற ஃப்ரெண்ட் அவர் அவங்க மூலமாக தெரிஞ்சுது ஆனால் தொடர்ந்து பயன்படுத்த முடியல அதனால் இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க நீ அது வேறு இது வேற நாங்கள் படிச்சுட்டு வந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இப்போ டாக்டர் சங்கீதா வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஆகஸ்ட் இருக்கும் அப்போ தான் பார்த்து நான் அவங்கள வெயிட்டு குறைக்கிறதுக்கு எர்பா லைஃப் சாப்பிடுங்க அது சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நான் குறைஞ்சிருக்கேன்னு சும்மா பந்தாக காமிச்சிக்கிட்டு நான் பண்ணிரும்போது இல்லைங்க வெயிட்டை குறைக்கிறது அக்கு பிரஸரில் குறையும் அப்படின்போது எனக்கு ஒன்றும் புரியல அக்குப் புரிசை பற்றி நானும் நடிகை குட்டி வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் முகப்பேர் பெஸ்ட்டில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு அதை மறந்து போச்சு சரி அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு சரியாகி போய் ஆகா இது பழைய நம்ம படித்த தானே இது எப்படி நம்ம மறந்தோம் அப்படின்ட்டு திருப்பி அவங்க வந்து அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் அப்படியும் வந்து நான் ஒரு பேஷண்ட்டுன்னு நினைக்கல நான் ஒரு தெம்பாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்ட்டுக்கிட்டு வந்துட்டேன் இப்போ அருவாலையாக போய் சொல்லி கொடுத்தேன் மோட்டிவேஷன் சாப்பாடு அப்படி இப்படிலாம் கலந்துப்பேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃபோர் ஜியை ஃபாலோ பண்ணுங்கள் பசி எடுத்தால் சாப்பிடுங்க தாக எடுத்தால் தண்ணி குடிங்க ஓ டயர்டாக இருந்துச்சுன்னா விடுங்க தூக்கம் வந்தால் தூங்குங்க இவ்வளோ தான் அக்கு ப்ளஸெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த உடம்பு இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் செய்யணும் எப்படி அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா யூரின் போகிறோம் ஆத்திர தரணும் மூத்த அந்த மாதிரி கதை தான் வேறு ஒன்றும் கிடையாது உடம்பு கேட்குறது இல்லாத செய்யணும் இதை நான் உணர்ந்த பின்னாடி இப்போ ஒரு ஆறு மாதமாக வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மாற்றிட்டேன் இதில் வந்து டாக்டர் சங்கீதா சொன்னதை நான் கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ண புரிஞ்சிக்கல நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் அதை இப்போ இப்போ ஹெர்பல் லைஃப் தெரியும் அது தெரியும் பேக்கடு ஃபுட்டு இதெல்லாம் பேசிவிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசுவது இல்லையா உடம்பு என்ன தேவைப்படுது உடம்பு என்ன கேட்குதுன்றதை பற்றி நான் கவனிக்கலை எனக்கு என்ன தெரியுமோ அது தான் பேசினேன் உடம்பு என்ன உடம்புக்கு என்ன தெரியும் உடம்புக்கு ஒன்றும் தெரியாது நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதான் உடம்புக்குள்ளே திணிக்கிறோம் இது சத்தானது இது சத்து இல்லாது இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிட்டு எவன் ஒன்றும் சொல்கிறது கேட்டு உடம்புக்குள்ளே திணிக்கிறான் அந்த அதுலேருந்து தெளிவுப்பாங்க அக்கு ப்ரஸ்டரில் வாங்க சிங்கிள் நிலை ட்ரீட்மெண்ட்டில் வாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு வயசு அறுபத்தாறு ஆனாலும் நல்லா தூங்குறேன் நல்லா சாப்பிட்றேன் நல்லா சிந்திக்கிறேன் கோபம்லாம் குறைஞ்சி போச்சு சுகர் நார்மலில் இருக்குது பிபி கிடையாது நல்லா சிந்திக்கிறேன் அதனால் இது பா பாருங்கள் மருந்து இல்லாம மருத்துவம்னா அதுக்கு பிரசன்ன பேர் தூக்கம் வந்து அருமையாக தானாக வருது அது முன்னாடி மாத்திரை போட்டாலும் தூங்க முடியாது அந்த காலத்தில் ஒருவேளை வேலை பழுவு இருக்கிறதுனால அது மாதிரி இருக்கலாம் ஒரு டென்ஷனில் இருக்கலாம் ஆமாம் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து இப்போவும் வேலை நிறைய இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இப்போ எல்லாமே இருக்குது இருந்தாலும் இது கடையில் ஒழுங்காக தூங்கி ஒழுங்காக நமக்கு இருந்த வேலைகளை பார்க்குறதுக்கு ஹீலர் சங்கீதம் மூலமாக எனக்கு கிடச்சது இந்த அக்கப்பிரச ட்ரீட்மெண்ட்டு மருந்து எல்லாம் மருத்துவம் எல்லோரும் வாங்கிறதுக்கு உலகமே இதை வந்து இப்போ பாராட்ட ஆரம்பிச்சிச்சு இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் கண்ட்ரோலில் இருக்க வேர்ல்டு கப் ரெகிசன் கூட இதை ரெக்கக்னைஸ் பண்ணி இந்தியன் பார்லிமெண்ட்லேயும் சட்டம் கொண்டு வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிலையும் இதுக்கு பட்டம் கொடுக்க ஆரம்பித்தாங்க டென்த்து படித்தவங்க ப்ளஸ் டூ படித்தவங்க டிகிரி படித்தவங்க எல்லாரும் படிக்கலான்ட ஒரு நிலைமை இருக்குது இந்த படித்து எல்லோரும் பயன்படணுன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ